மலை வளம் காணுதற்காக சேரனும் அவனது துணைவியான வேண்மாளும் வருகிறார்கள். எப்படிப்பட்ட இயற்கை சூழல்னு பாருங்க. முதல்ல பாட்டினுடைய அழகுக்கு படிக்கலாம், அதுக்கப்புறம் வார்த்தைக்கு வார்த்தை விளக்கத்துக்கு போகலாம். ஏனென்றால் மற்றது போல இதுவரைக்கும் படிச்சதெல்லாம் தாழிசை ஒரு பொருள் முடிவுல 4 அடிகள் 5 அடிகளோட பாட்டு முடியும், இது நீண்ட நெடும் பாட்டா போகும். ஆகவே எங்காகிலும் ஒரு இடத்துல நிறுத்திட்டு திருப்பி அதனுடைய விளக்கத்துக்கு வருவோம். மானியர் வேலி கடம்பெறிந்து இமயத்து வானவர் மருள மலைவில் பூட்டிய வானவர் தோன்றல் வாய்வாள் கோதை விலங்கு இளவந்தி வெள்ளி மாடத்து இளங்கோ வேண்மாளுடன் இருந்து அருளி துஞ்சாமுழவி முழவின் அருவி ஒலிக்கும் மஞ்சு சூழ் சோலை மலை காண்குவம் என பைந்தொடி ஆயமோடு பறந்து ஒருங்கு ஈண்டி வஞ்சி முற்றம் நீங்கி செல்வோர். இது வரைக்கும் நிறுத்தும். மானீர் வேலி, மானீர்னாக்க கடல்னு அர்த்தம். நம்ம உலகத்துல பறந்துபட்ட பெரிய அச்சம் தரக்கூடிய நீர்பரப்பு எதுன்னா கடல் தான். கடலை வேலியாக கொண்டு எல்லையாக கொண்டு அன்று கடலிலே மிக பெரியதாகியதோர் ஆளுமையை கொண்டு கடலிலே பயணிக்கப்படக்கூடிய அனைத்து கப்பல்களையும் சூறையாடி அதில் இருக்கக்கூடிய செல்வங்களை எல்லாம் வவ்வி கடலிலேயே வாழுவதற்கு உரியதாகிய மிக பெரியதாகிய வீர கூட்டம் ஒன்று இருந்தது. அவர்களுக்கு பேரு கடம்பர்கள்னு பேர். இந்த சேர மன்னர்களுக்கு மட்டும் கடலோடு தொடர்பு படுத்தி நிறைய பட்டங்கள் கொடுத்திருக்கிறார். ஆகவே கடற்கொள்ளையர்களைப் போலே கடலிலே ஆட்சி செய்து கடலிலே பயணிக்கப்படக்கூடிய அனைத்து கப்பல்களையும் கொள்ளையடித்து அதனை தங்களுக்கு உரியதாக ஆக்கி எல்லா நாட்டு வாணிகர்களுக்கும் பெரியதொரு இழப்பை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தவர்கள் கடம்பர்கள். அந்த கடம்பர்களை எரிந்தான் என்றால் கடம்பர்களை வென்றவன். இந்த சேரன் செங்குட்டு வந்தா கடம்பர்களை வென்றவன் அப்படின்னு எடுத்துக்கலாம்னா இங்க என்ன விளக்கம் தர, இவ்வாறு கடம்பர்களை வென்றவனாகிய சேர மன்னனின் வழித்தோன்றல் இச்செங்குட்டுவன் எழுதுகிறான். ஏன்னாக்க கடல் பிறக்கோட்டிய செங்குட்டுவன் ஒரு மன்னன் வரா, கொஞ்சம் பதிற்று பத்தையும் ஞாபகம் வைத்துக் கொள்ளணும். சேர மன்னர்களின் அது வரலாறாக பேசப்படக்கூடிய மற்ற ஒரு இலக்கியம் தமிழ்ல சங்க காலத்துல 8 தொகை நூல்கள்ல ஒண்ணு இருக்கு, பதிற்று பத்து. அது 10 10 சேர்த்து சொன்னீங்கன்னா 10 10 பத்து சேர மன்னர்களை பற்றி 10 புலவர்கள். சில நேரங்களில் ஒரே புலவர் 2 மன்னனையும் பாடியிருக்கிறார்கள். ஆகவே புலவர்கள் 10 10 பாடலாக 10 சேர மன்னர்கள் மீது பாடின பாடலின் அது தொகுதி 10 10. அதுல முதல் 10 கிடைக்கல, அதே போல கடைசி 10 கிடைக்கல. எஞ்சி இருக்கக்கூடிய 80 பாட்டு இருக்கு, அதாவது 8 மன்னர்களை பற்றின செய்தி. கலங்காய் கண்ணி நார்முடி சேரல், கலங்க ஆடுகோட்பாட் சேரலாதன், கடல் பிறகோட்டிய செங்குட்டுவன் என்றெல்லாம் இந்த மன்னர்களினது பெயர்கள்ல அந்தந்த காலத்துல வாழ்ந்த புலவர்கள் 10 10 பாட்டை பாடியிருக்கிறார்கள். மிக அற்புதமான அந்த இலக்கியத்தினுடைய கம்பீரம் இருக்க அதுவே அழகு. புறநானூற்றுக்கு இல்லாத கம்பீரம் 10 10. ஏன்னா அந்த 10 10 அந்த பதிகங்களும் அந்த பாடல்களும் முறையாக இசையமைக்கப்பட்டு வேற இருந்தன. ஏனென்றால் ஒரு மன்னனினது பெருமை என பல இடங்களுக்கு சென்று இசை பாடலாக பாடுவதற்கு உண்டான வாய்ப்பை அந்த நூல் பெற்று இருந்தது. சங்க இலக்கியத்திலேயே இசை பாடலான இலக்கியங்களாக இருந்தவை ஒன்று 10 10, மற்றொன்றும் பரிபாடலும் தான். பெரிய விஷயம். அதனால அந்த 10 10 இந்த மாதிரி அரிய சாதனைகளை செய்த சேர மன்னர்களினது பெருமையை பேசுகின்ற பொழுது எல்லா பாடல்லையும் சேர மன்னர்களுக்கு உரிய பெருமையை 2 சொல்லுகிறார்கள். ஒன்று, இமயத்தின் மீது சென்று அங்கு தங்களினது விற்கொடியை நாட்டியவர்கள் ஒன்று. 2வது, கடல்ல வம்பு செய்து கொண்டிருந்த கடம்பர்களை வென்றவர்கள்.
இது எல்லா சேர மன்னர்களுக்கும் சொல்லப்படக்கூடிய அடைமொழி. அடுத்து கடல்ல இவர்களுக்கு தனித்ததோர் ஆற்றல் உண்டு. கடல்ல கலஞ்செலுத்துவதுல கிரேக்கர்களுக்கு இணையான ஆற்றல் உண்டு. ஒரு பாட்டு பேசுகிறது, நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழிலாண்ட உறவோன் மருக. கடலுக்கு முன்னீர்னு பேரு, ஆற்று நீர் ஊற்று நீர் மழை நீர் மூன்றையும் கொண்டு இருப்பதனால கடலுக்கு முன்னீர்னு பேரு. நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி படகினை ஓட்டி கப்பலினை ஓட்டி வழி தொழிலாண்டவன். வழின்னா காற்று, காற்று எவ்வாறு வீசுகிறது, எந்த திசையில் வீசுகிறது, அதனை எவ்வாறு எதிர்த்தோ அல்லது அதற்கு உடன்பட்டோ கலத்தை எவ்வாறு செலுத்துவது என்பது போன்ற முன்னீர் நாவாய் ஒட்டி வழி தொழில் ஆண்ட வழின்னா காற்று, காற்றினது இயக்கத்தை நன்கு தெரிந்து கொண்டு அதன் மூலமாக கடல் பரப்பிலே ஆளுமை செய்த சேரன்கள். இந்த பெருமையை சொல்லுகிறது புறம். அதனால சங்க இலக்கியத்தில் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் கடலோடு சேர மன்னர்களை மிகப்பெரிய அளவுல தொடர்ந்து புகழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கலாம். அதுதான் இங்க முதல் பகுதி. மானீர் வேலி கடம்பு எரிந்து, மிகப்பெரியதானதும் அச்சம் தரக்கூடியதுமாகிய கடலிலே கொள்ளையிடுதற்கு உண்டான தொழிலிலே இருந்த கடம்பர்களை வென்று கடம்பு எரிந்து இமயத்து இமயமலையில வானவர் மருள, வானுலகில் இருக்கக்கூடிய தேவர்களும் அச்சம் கொள்ளக்கூடிய அளவிலே மருளனாக்க மிரண்டு போகுதல் அர்த்தம். மருளக்கூடிய அளவுல மலை வில் பூட்டிய அந்த இமய மலையிலே தங்களினது விற்சின்னத்தை கொண்டு பூட்டினார்கள் என்றால் தங்களினது வில் சின்னத்தை அங்கு பதித்தார்கள். பூட்டிய வானவர் தோன்றல், ரொம்ப அழகான விஷயம். இந்த வானவர் தோன்றல்னா இறையாற்றல் உடையவன் அர்த்தம், பல தெய்வீக ஆற்றல் உடையவன் பொருள். வானவர் தோன்றல் வாய்வாட்கோது, கூர்மையான வாட்படையை உடைய கோதை என்கின்ற சேர மன்னன். இது போன்றதாகிய சேர மன்னனினுடைய மரபிலே வந்தவனாகிய இந்த சேரன் என்ன செய்தான், கோதை விலங்கு இளவந்தி, இளவந்தினாக்க ஒரு மாடத்துக்கு பேர். ஏன் அதுக்கு இளவந்தின்னு பேர் வந்ததுன்னாக்க மலைநிலத்துல இருக்கக்கூடிய ஒரு மாடம், அது மாடம்னா ஒரு மண்டபம்னு வைத்துக் கொள்ளுங்க. இளவந்தின்னு கேட்டா மென்மையான நீராவி போக்கினை கொண்டு இருக்கக்கூடிய மண்டபம். அந்த மண்டபத்துல போய் உட்கார்ந்தால் குளிரினுக்கு ஏற்றார் போல மென்மையான சூட்டுல நீராவியானது வந்து கொண்டே இருக்கும். ஆகவே தான் நாம சொல்றோம் இல்லையா, நீங்க யூரோப் மாதிரி இருக்கக்கூடிய நாட்டுக்கெல்லாம் போனீங்கன்னாக்க நம்ம நாட்டுல எல்லாம் ரூமுக்கு ஏர் கண்டிஷன் இருக்கிறது போல அந்த நாட்டுல வார்ம் கண்டிஷனர் வச்சிருப்பாங்க. எப்படின்னா பேஸ்மெண்ட்ல இருந்து அந்த வெப்பத்தை உருவாக்கி ஒவ்வொரு அடுக்கிலும் ஒவ்வொரு அறையிலும் எங்கேயாவது ஒரு பகுதியில அந்த அழகா ஃப்ரேம் மாதிரி பண்ணி வச்சிருப்பாங்க, அங்கிருந்து மென்மையான வெப்பம் பரவி கொண்டே இருக்கும். அது போல இளவந்தினா நீராவி போக்கினை உடைய இடம் அர்த்தம். ஆகவே விலங்கு இளவந்தினா விளக்கமோடு அமைய பெற்ற நீராவி போக்கினை கொண்டுள்ள இளவந்தி என்கின்ற மன்றம் அல்லது மண்டபம். இளவந்தி வெள்ளி மாடத்து, அந்த இளவந்தி என்கின்ற மண்டபத்துல வெள்ளி மாடம் என்றால் வெண்மையான நிறத்தில் இருக்கிற மாடம் தான். ஆகவே மாடத்து இளங்கோ வேண்மாளுடன் தன்னுடைய துணையாகிய வேண்மாளோடு சேரன் இருந்தான். வேண்மாளுடன் இருந்து அருளி, வேண்மாளோடு இருந்து தன்னை காண வந்த அந்த மலை வாழ் மக்களுக்கு அருளினை செய்தற்கு உரியவனாய் அருளி. எப்படியா, மண் துஞ்சா உழவில், துஞ்சுதல்னா தூங்குதல் அர்த்தம். தூக்கமே இல்லாமல் இடைவிடாது ஒரு முழவானது ஒலிக்கப்பட்டது என்றால் அதுபோல் இடைவிடாது முழவு ஒலியினை போல் ஒலித்து கொண்டிருக்கக்கூடிய மலையிலிருந்து விழக்கூடிய அருவி.
தூங்காத முழவு போல் ஓய்வெடுக்காத முழவு போல் முழவு இடைவிடாது ஒலித்து கொண்டிருப்பது போல் மலையிலிருந்து விழக்கூடிய அருவியினது ஒலி முரசொல்லி போல இருக்கான். இந்த அழகா பின்னாடி சங்க இலக்கியமே பேசும் மலைப்படு கடாம்னு. மலையிலிருந்து விழக்கூடிய அருவி அவனுடைய ஒலியை வைத்து ஒரு நூல் எழுதியிருக்கிறார்கள். மலைப்படு கடாம் பத்து பாட்டுல ஒரு நூல். ஆகவே துஞ்சா முழவின் அருவி ஒலிக்கும், தூங்குதலை செய்யாத ஓய்வெடுத்தலை அறியாத ஒரு முழவு எவ்வாறு இடைவிடாது ஒலிக்குமோ அதனை போன்று தொடர்ந்து ஒலித்தலை செய்யக்கூடிய அருவியை உடைய துஞ்சா முழவின் அருவி ஒலிக்கும் மஞ்சு சூழ். மஞ்சுன்னா மேகம். இது பஞ்சு நாடு கேரள தேயம் அல்லவா. இன்னைக்கும் கேரளத்துல மேகம்னா மஞ்சுதான். அப்படி ஒரு பேர்லயே படமே வந்திருக்கு இல்லையா. மலையாளத்தை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்கள் சொல்லலாம், மஞ்சள் விரிந்த பூக்கள். மஞ்சு என்றால் அந்தவர்களுடைய மொழியில மலையாளத்துல இன்னமும் பொருள் மேகம்தான். ஆகவே மஞ்சு சூழ் சோலை மலை காண்குவம் என இந்த மேகங்களினால் சூழப்பட்ட இந்த மலை நிலத்தில் இருக்கக்கூடிய சோலைகளினது அழகையெல்லாம் சென்று காணலாம் என்று காண்குவம் என பைந்தொடி ஆயமொடு. பசிய வளையல்களை அணிந்திருக்கக்கூடிய ஒளி பொருந்திய வளையல்களை அணிந்திருக்கக்கூடிய பெண்களினது கூட்டத்தோடு பறந்து ஒருங்கு ஈண்டு எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து உடன் வர வஞ்சி முற்றம் நீங்கி செல்வோம். தன்னுடைய வஞ்சி என்று சொல்லக்கூடிய தலைநகரை விட்டு நீங்கி மலை வளம் காண தன் படைகளோடும் ஏனைய பிற சுற்றத்தோடும் செல்லுதற்கு முற்படுகிறான் சேரன் செங்குட்டுவன். வஞ்சி முற்றம் நீங்கி செல்வோம். போய் என்ன செய்ய போகிறானா அடுத்த பகுதியை படிப்போம். வளமலர் பூம்பொழில் வானவர் மகளிரொடு விளையாட்டு விரும்பிய விரல் வேல் வானவன் பொலம்பூம் காவும் புனல் யாற்று பரப்பும் இலங்கு நீர் துருத்தியும் இளமரக்காவும் அரங்கும் பள்ளியும் ஒருங்குடன் பரப்பி ஒரு நூற்று நாற்பத்தி யோசனை விரிந்த பெருமாள் கழிற்று பெயர்வோன் போன்று கோங்கம் வேங்கை தூங்கு இணர் கொன்றை நாகம் திலகம் நறுங்கால் ஆரம் உதிர்ம் பூ பரப்பின் ஒழுகு புனல் ஒழித்து மதுகரம் நிமிரொடு வண்டினம் பாட நெடியோன் மார்பின் ஆரம் போன்று பெருமலை விளங்கிய பேரியாற்று அடைகரை இடுமணல் எக்கர் இயைந்து ஒரு இருப்ப ஆற்றங்கரைக்கு வந்து அவன் தன்னுடைய பரிவாரங்கள் புடைசூழ வந்து அந்த அழகான சூழல்ல ஓய்வெடுத்து கொண்டிருந்தான். எந்த ஆற்றங்கரைன்னு பாருங்க, அந்த இடுமணல் எக்கர் இயைந்து ஒருங்கு ஈப்பன்றதுல முன்வரி பாருங்க, பெருமலை எக்கர் இயைந்து ஒருங்கு இருப்ப மேல பேரியாற்று அடைகரை. இந்த பேர் யாரு என்பதுதான் இன்றைக்கு பெரியாறு என்று வழங்கப்படுகிறது. இன்றைக்கு சேரநாடு ஆகிய கேரள தேயத்திற்கும் நமக்கும் பிரச்சனைக்குரிய ஒரு ஆறாக இருந்து வருகிறது. பேர் யாரு என்பதுதான் பெரியாறு. முல்லை பெரியாறுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த பெரியாறு என்பதுதான் சிலப்பதிகாரத்துல பேர் யாரு என்ற பெயரில் விளங்கியது. அந்த ஆற்றங்கரையில சேரன் செங்குட்டுவன் வந்து அமர்ந்தான். இன்னொரு அழகான விளக்கம் பாருங்க, அந்த பேர் யாற்றினுடைய நீளம் என்னன்னு கேட்கறதுக்கு ஒரு இடத்துல விளக்கம் தந்திருக்கிறார். ஒரு நூற்று நாற்பது யோஜனை. நூத்தி நாற்பது யோஜனை. யோஜனை என்பது ஒரு நில அளவையில நீட்டல் அளவை. ஒன்றினது நீளத்தை சொல்லக்கூடிய அளவுக்கு பேரு யோஜனைன்னு பேர். யோஜனைனா எத்துணை மைல்னு வேறுபட்ட கருத்துக்கள் இருக்கின்றன. மூன்று மைல் கொண்டது ஒரு யோஜனைன்னு சொல்லுகிறார்கள். இல்ல சில பேர் நாலு மைல் அப்படின்றார்கள். இன்னும் சில இடங்கள்ல ஐந்து மைல்கள் கொண்டது ஒரு யோஜனை. இப்ப நூத்தி நாற்பது அதை மூன்றால பேசி பெருக்கினாலேயே கிட்டத்தட்ட நானூத்தி இருபது
மயில் நீளத்திற்கு ஆற்றின் அது பெருக்கம். நிச்சயமா இருக்குமான்னு எனக்கு தெரியாது. இந்த முல்லை ஆறு, முல்லை பெரிய ஆறு சற்றேறக்குறைய 420 மயில் நீளத்தினுக்கு தன்னுடைய ஓட்டத்தை கொண்டிருக்குமா தெரியாது. இல்ல எனக்கு இருக்காதுன்னு தான் நம்புறேன். அன்றைக்கு அவ்வளவு நீளத்தோட இருந்ததுன்னு பேசுற. அதனால இனி வரக்கூடிய பகுதியில இந்த சேரன் எவ்வாறு மலைவளம் காண ஆற்றங்கரையினது பகுதியில வந்து தங்கினான். அப்பொழுது அங்கு அந்த மலைவாழ் மக்கள் இவனை சந்திக்க வருகின்ற பொழுது எவைகளையெல்லாம் கொண்டிருந்தார்கள், கொண்டு வந்தவர்கள் என்ன பேசினார்கள் என்பதை இனி வரும் வகுப்புல விரிவாக பார்ப்போம். சரியா? மிக்க நன்றி சார். சரி, யாராவது ஒருத்தர் சரின்னு சொன்னாவா ஆகா இன்றைக்கு வகுப்பு முடிக்கலான்ற ஒரு தெம்பு வருது. யாரும் சரின்னு சொல்லலன்னா ஐயோ இன்னும் எதிர்பார்க்கிறா போல அடுத்த வரைய நடத்த ஆரம்பிச்சிருவோம். சரி, thank you sir. இது சரியா சார்? இல்ல சார், எல்லாரும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு தான் சார் சொல்றோம். சரி சரி, மரியாதை கொஞ்சம் நேரம். அதாவது ஒரு நிர்வாகத்துக்கு ஒருத்தன் வேலைக்கு போனானா, போன உடனே அவங்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டதா, 12 எவ்வளவுன்னு அவன் யோசிச்சு பார்த்துட்டு 82 சொல்லிட்டு போயிட்டான். வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நாம தப்பா சொல்லிட்டோம், நிச்சயமா வேலை கிடைக்காதுன்னு. அது வேற வங்கி வேலை வேற. உடனே வீட்டுக்கு வந்து 2 கழிச்சு அவனுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருந்தது. போய் வேலையில சேர்ந்துட்டான். முதல் மாசம் சம்பளம் வாங்கினதுக்கு அப்புறம் அந்த நிர்வாகி கிட்ட போய் கேட்டான், நான் சொன்ன விடை தவறுன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் எனக்கு எப்படி வேலை கொடுத்தீங்கன்னு. நிர்வாகி சொன்னாராம், இதே கல்விய பல பேர்ட்ட கேட்டோம், அவன் தாறுமாறா ஒவ்வொரு நம்பர் சொன்னான், நீதான் பரவாயில்ல கொஞ்சம் நேரரா சொன்ன, 84 பக்கத்துல 82 சொன்ன, அதனால உன்னை வச்சுக்கலான்னு முடிவு பண்ண. அந்த மாதிரி யோஜனைனா எவ்வளவுன்னா 3 இப்ப நினைச்சுக்கலாம். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற 240 மைல் லென்த்துக்கு முன்ன 420 தப்பு இல்லை, அப்படிதான் எண்ணிக்க வேண்டி இருக்கு. 3 ஒரு கணக்கு அபிதான சிந்தாமணியில வரையறுக்கிறார் அவர், 3. இதுதான் பெரிய சிக்கல். அந்த அதனாலதான் என்ன ஆயிடுறது, ஒரு காலத்துல பார்த்தாக்க பின்னாடி ராமாயணத்துல வரும், அனுமன் மகேந்திர மலையிலிருந்து இலங்கையை நோக்கி தாவுகின்ற பொழுது இடைப்பட்ட வழிய யோஜனையில தான் சொல்றான் கம்பன். அப்ப அந்த யோஜனைன்னு பார்த்தாக்க ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸ் மாதிரிதான் தெரியுது. ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸ், அதாவது ஒரு 10 மைல் 15 மைல் இடைவெளி தான் இருந்திருக்குமோன்னு தோன்றது. அதனால இவெல்லாம் ஏதாச்சும் அந்த கால அளவு வைத்து கொண்டு ஏதோ சொல்லிட்டா, இந்த அளவுக்கு இதுதான் இன்றைய நவீன அளவுன்னு குறிப்பு கொடுத்திருந்தாருன்னா பிரச்சனையே கிடையாது. அனுமார் வந்து ராமேஸ்வரம் அது ராமேஸ்வரத்துல இருந்து ஒரே தாண்டா தாண்டி தலைமன்னார்ல லேண்ட் ஆயிருப்பார் போலிருக்கா. இல்ல இல்ல, தலைமன்ன மகேந்திர மலைன்னு ஒரு மலையே காணுமே சொல்றேன். அவர் மகேந்திர மலையிலிருந்து தாண்டினதாதான் குறிப்பு கம்பன் வரைக்கும். அந்த மகேந்திர மலை இப்ப எங்க இருக்குன்னா கடலுக்குள் ஆழ்ந்தியதுன்றான். அந்த மகேந்திர மலையினுடைய தொடர்ச்சியை கடலுக்குள்ள போதா இந்தோனேஷியால வந்து முடியறது. இந்தோனேஷியன் பெல்ட் பிக்கெஸ்ட் பெல்ட், நமக்கு ராதர் லென்தியஸ்ட் பெல்ட். அதனாலதான் ராஜேந்திர சோழர் என்ன பண்ணார், அந்த தீவுகளினுடைய கூட்டத்திற்கு அழகான பேர் வச்சிருந்தார், புஷ்ப ஒட்டியானம்னு. அதனால அவ்வளவு நீளமான கடலுக்குள்ள அழுந்தி போயிட்டுன்றா. தான் என்ன, இந்த மாதிரி பல ஏஷியங்களுக்கு நடுவுல நம்ம இலக்கியங்களை டிஃபெண்ட் பண்றதுக்கே கஷ்டமா இருக்கு. இது இப்படி நடந்திருக்கும், இப்படி நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டுன்னு சொல்றதுக்கே கொஞ்சம் சிரமமா இருக்கு. பார்ப்போம். போன வகுப்புல நீங்க சொல்லியிருக்கலாம், நான் இல்லாதனால கேக்குறேன்.
வஞ்சி காண்டத்தை பொறுத்த வரைக்கும் மதுரையும் புகாரையும் பற்றி அவ்வளவு விவரமாக வர்ணிக்கப்பட்டிருக்கு. வஞ்சியை பத்திங்கும் போது இளங்கோவடிகள் சொல்லலன்னு ஒரு ஆர்குமெண்ட் தோமுசி ரகுநாதன் அவருடைய புத்தகத்துல முன்னாடியே சொல்லிட்டு இளங்கோவடிகளால் எழுதப்பட்டதான ஒன்று அல்லன்ற விவாதம் இருக்குன்னு சொல்லிட்டு தோமுசி ரகுநாதன் வேற சொல்றாரு. அவர் இளங்கோவடிகள் சோழ நாட்டுக்காரர், அவர் சேர நாட்டுக்காரர் இல்லைன்னு அவர் ஒரு டென்ஷன் இல்ல. ஏன்னா காலமும் கருத்தும் இல்ல. இது இளங்கோவடிகள் யாருன்ற நூல்ல வரதுதான். இல்ல எனக்கு என்னமோ தோமுசி ரகுநாதன் சில இடங்கள்ல எனக்கு ரெண்டு மூணு பேர் பேர்ல ஐயங்கள் உண்டு. தோமுசி ஒண்ணு, அடுத்தது வந்து நம்ம வையாபுரி பிள்ளை. இவங்க எல்லாம் என்ன பண்ணுவான்னா தான் எடுத்துட்ட கருத்தை வலிந்து சொல்றதுக்கு என்ன சான்ற வேணாலும் காமிச்சிருவான். தொல்காப்பியத்தை பொது யுகத்தை கொண்டு வந்தாரு ஐந்தாம் இல்ல வையாபுரி பிள்ளை. ஆமா ஆமா, வையாபுரி பிள்ளை எல்லாம் எல்லாத்தையும் பின்னுக்கு கொண்டு வந்துருவார், அடிச்சு போட்டு வெளியே கொண்டு வந்துருவார். சிலப்பதிகாரத்தை அவர் இன்னும் ஒன்பதாம் நூற்றாண்டுக்கே கொண்டு வந்துடுறாரு. ஆமா ஆமா, மணிமேகலை ஆறாம் நூற்றாண்டுன்னு நிரூபிச்சுட்டாரு. அதுதான் பெரிய சிக்கல். தொல்காப்பியத்தை ஒன்னாம் நூற்றாண்டுன்றாரு, எங்க முட்டிக்கிறதுன்னு தெரியாது. சரி, பெரியவா சொல்லிட்டா அவ்வளவுதான். யாரும் அதை பொருட்படுத்தல, யாரும் பெருமளவுல அதை எடுத்து கொடி பிடிக்கல, விட்டுட்டோம், அவ்வளவுதான். சரியா? Thank you, sir. அடுத்த வகுப்பில் பார்ப்போம். சரி. Thank you, sir. நன்றி. சார் நான் மூடிட்டு எடுக்கிறேன் சார்.